தர்ஷன் ஃப்ரம் ஆர் கீர்ஷான் 2020. நீங்கள் 7th லெவல் வரைக்கும் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம 8th லெவலில் இருக்கிறோம். இந்த அரக்கனை எப்படிடா அழிக்கிறது? இந்த கொம்பு வச்சிருக்கிறானே, இவனை வந்து 2 டைம் அடிச்சாதான் இவன் அழிப்பான். அதுக்கப்புறமா லெஃப்ட் நம்மளுக்கு 15 லைஃப் மொத்தமாக லெஃப்ட் கார்னரில் வந்து போட்டிருக்கிறாங்க 3 லைஃபு. நம்ம வந்து இந்த அரக்கனையும் அழிக்கணும். போகலாம். ஆ அழிச்சாச்சு. நம்ம வந்து அந்த கொடியை ஏற்றணும். கொடியை ஏற்றினா வந்து இறந்தா அந்த இடத்துலேயே வந்து ஸ்பான் ஆகும். நம்ம வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி அடுக்கமா இங்கே ஜம்ப் பண்ணி இந்த ஸ்டாரை பிடிச்சி அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே ஜம்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பெட்டியை வந்து இங்கே இது மேலே இந்த வண்டி மேலே நான் ஊட்டிட்டு போகிறேன். நான் இந்த பெட்டியை அங்கே கொண்டு போகிறேன். இப்படி கொண்டு போனாதான் அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வந்து அந்த விண்மில்ல வந்து ஜம்ப் பண்ணணும். ஸ்டார் எடுத்தால் தான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம வந்து இந்த சைடு ஜம்ப் பண்ணணும். நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அந்த அரக்குனே அழிப்போம். நான் அடிக்க போகிறேன். அடிசாசு. நம்ம இப்போ வந்து அங்கேருந்து ஒன் இதை இந்த குசியை வந்து இங்கே நோட்டி இந்த பாக்ஸை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும். நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இங்கே மேலே போகணும். இல்லை, அங்கே கீழே ஒருத்தன் அழகாக இருக்கிறானே, அவனை வந்து அடிச்சிடணும். உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும். சைட்லேருந்து அடிக்க ட்ரை பண்ணாதீங்க, மண்டை மேலேருந்து அடிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த மிஷினை வந்து இப்படிலாம் ஊட்டணும். இப்படி நவுட்டுனா வண்டி இங்கே இருக்குது, அது வண்டி ஏறும். ஏறுனா நம்மளால் ஈஸியாக போக முடியும். இங்கே ஒரு ஸ்டாரை மறைஞ்சிட்டேன், இன்னொரு டைம் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக வந்து ப்ராக்டிக்ஸ் ஆனால் வந்து போக போக கற்றுக்கலாம். நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றி இந்த 2 பாக்ஸ் கிட்ட ஜம்ப் பண்ணி போகணும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைமில் இந்த தண்ணிக்குள்ளே தான் அதிகமாக விழுவேன். இதுவும் நான் ஃபஸ்ட்டு டைமில் லீவ் தொட்டுட்டு இருப்பேன். இந்த ஐயா இருக்குது. இந்த ட்ராலி மேலே ஏறி லீவ் ஃபஸ்ட்டு டைம் நான் கீழே விழுந்துட்டு தான் இருந்தேன். இந்த ட்ராலியை வந்து இப்படி நோட்டணும். அந்த ஸ்டாரை நம்ம பிடிக்கணும். ஓ பிடிக்கலையே. ஓகே, அந்த ஃப்ளாகை போய் நம்ம பிடிக்கலாம். வாங்க என்ட்ரிசி இந்த ஃப்ளாகை பிடிச்சி இவனை தண்ணிக்குள்ளே தள்ளி விடணும். தள்ளி விட்டாச்சு. இந்த பாக்ஸ்லேயே நம்ம இப்போ போகணும். அடிக்கடி ஜம்ப் பண்ணணும், அப்போ தான் நம்மளால முடியும். இப்போ ஜம்ப் பண்ணி இந்த சர்க்கிளில் போயாச்சு. நம்ம வந்து இங்கேயே போய் இந்த கொடியை ஏற்றி இந்த லெவல் எனக்கு ஆரம்பத்தில் இந்த பிளேஸ் தான் எனக்கு ஆரம்பத்தில் இருக்கணும். ஐயா நம்ம கொடி ஏட்டியா சனம் வந்தாட்டாங்க பிடிச்சி அள்ளியோட அறக்கணுக்கிறானே, அவனை என்ன பண்ணுறேன்? இங்கே வா வா வந்தாசா. என்னோட ஒரு லைஃப் ஃபுல்லாக போயிடுச்சு. அவன் கீழே இறங்கின உடனே நம்ம ஜம்ப் பண்ணி மெடுவா டர்சா மெடுவா டர்சா மெடுவா டர்சா அடிசாசு. இன்னும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே போய் மெடுவா டர்சா மெடுவா டர்சா மெடுவா டர்சா இவனை அடிச்சு நம்ம வந்து மேலே போயிடணும். நம்ம இப்போ 11th லெவலில் இருக்கிறோம். நம்ம வந்து இப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போகலாமா? போயாச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட் அவுட் ஆகிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இந்த இடம் ஒழுக்கும். நம்ம வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும். இதை அங்கே எடுத்துகிட்டு போகணும். அங்கே எடுத்துகிட்டு போயாச்சா. என்னோட லைஃப் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் ஏற்றிடுவேன். போயாச்சு. இவனை வந்து அதுக்கு முன்னாடி நசுக்கணுமே. நசுக்கியாச்சு. நம்ம அந்த கொடியை ஏட்டியில் வந்து ஸ்லைட் மலையாக ஜாலியாக போகலாம். ஓ ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து வந்தாச்சு. இதுக்குள்ளே இப்போ போகிறோம். நம்ம 12th லெவலில் இருக்கிறோம். நம்ம இப்போ அந்த ட்ராலியை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வந்து இது இந்த வண்டி மேலே ஏறி இந்த ஸ்டாரை பிடிச்சி அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாகை தொட்டு இங்கே போகணும். அதுக்குமா இந்த கல்லை நோட்டுனா இங்கே வந்து 2 அரக்கங்கள் கொண்டாங்க கொன்னுல்லா. அதுக்குமா நம்ம இங்கே ஸ்டாரை பிடிச்சி இந்த கொடியை ஏற்றி இங்கே போனோம். என்னோட இன்னொரு லெவலுக்கு போயிடுச்சு. இந்த டைம் பண்ணுவேன். இப்படி போய் இப்படி போய் இப்படி போகணும்.
ஆனால் இந்த கொம்பு வச்சிருக்கிறவங்க அரக்கனை வந்து எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாது. தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து அடுத்த லெவல் 13th லெவலுக்கு போகலாம். ஆ வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சைடு போகணும். போடா ரசா மெதுவா 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 வந்தாச்சு. ஜம்ப் பண்ணு ஹாய். அவன் அடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே மேலே ஏறி இந்த ஸ்டார்ட்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் இங்கே எடுத்து இது வந்து இங்கே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. அது வந்து வெயிட் நம்ம வந்து இங்கே இருக்கணும். அது வந்து இங்கே இருக்கணும். போகும்போது நம்ம இவனை வந்து அடிச்சே போகணும். அடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த வண்டியை இந்த வண்டியை நம்ம நவுட்டணும். இப்போ அதுக்குமா இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஃப்ளாகை பிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஆலமரத்தில் ரொம்ப கஷ்டம். இப்படி தான் போகணும். நம்ம இப்போ 14th லெவலில் இருக்கிறோம். ஆலமரத்தில் ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறவங்க வந்து மெதுவாக போவாங்க. ஏன்னா இருக்கி நீங்கள் வந்து இல்லை தான் நல்லா அவுட் ஆவீங்க. ஏன்னா அந்த அந்த வண்டி கூட கீழே விழுகலாம். ஏன்னா நீங்களும் அந்த வண்டி கூட சேர்ந்து கீழே வந்துடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக கீழே வந்துடுவீங்க. இந்த கல்லை இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இந்த பொம்மை வைக்கின்றவன் அடிச்சுட்டு இங்கே மேலே ஏறி இந்த கொடியை பிடிக்கணும். ஓ எங்கள் பாட்டோ வரக்குங்க தான். இவங்க கிட்டேருந்து எப்படிடா தப்பிக்கிறது? ஜஸ்ட் மிஸ் ஆங்க நான் தப்பிச்சேன். பாஸ் லெவல் வருதா? நோ, இப்போ வர இந்த பெரிய அரக்கனை வர அடிக்கணும். நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து எல்லா கண்ணு இருக்கும் போது தான் அடிக்கணும். ரெட் கண் இருக்கும் போது அடித்தா வந்து அவனை நம்மளுக்கு தான் அடி இருக்கும். இந்த பிளாக் கார் லைஃப் இருக்குது, அதுதான் அவனோட லைஃப். நம்ம எப்படி வந்தால் மூணு லைஃப்பை கொண்டாச்சு போயிடுச்சு. இப்போ வர அரக்கணை வரான். ஆ அங்கே போகணும். ஜம்ப் பண்ணுங்க வந்து ஓடி வரும்போது. அதுக்குமா இன்னும் ஒரு அரக்கனை ப்ளஸ் பண்ணி விட்டுருக்கோம். நான் இவன்களையும் அடிச்சிடலாம். அவன் அடிச்சு அடிச்சிருச்சு. நம்மளுக்கு வேற ஒரு லைஃப் ஒரு ஹார்ட் போயிடுச்சு. இப்போ யாரும் விட்டுருவோம். ரெண்டு கொம்பு வச்சுருக்கவங்களாம். இவங்களெல்லாம் மோடுறது கஷ்டமாப்பா. இவனை ஒருத்தவங்க நம்ம பொண்ணா சாமி ஒருத்தன் கஷ்டமா. இவனை அடிச்சே ஆனும். இவனை வந்து ரெண்டு கொம்பு வச்சிருக்கிறவனை மட்டும் அடிச்சா நம்ம வந்து ஜம்பே பண்ணக்கூடாது. அடி அவன் ஜம்ப் பண்ணால் நம்ம அடுப்புள்ள ஓடணும். நம்ம பின்னாடியே அவன் தொடத்துவான். அதுக்குமா ரெஸ்ட் ஆகிறது கம்மியாகதான். ஆ வந்துட்டான். நம்ம அவனை அடிச்சிருந்தான். நம்ம வந்து இப்படியே போகணும். அடுக்கு நம்ம ஏற்கனவே வர வேண்டும். அஞ்சு லைஃப் போயிடுச்சு. அவனுக்கு இன்னும் ஒரே ஒரே லைஃப் தான். நம்ம அடுக்குள்ளேயே அவன் அடிச்சிருந்தான். அடிச்சாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்ஸ்.